ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திலு கிச்சன். இன்னைக்கு நம்ம அகர் அகர் வச்சு புட்டிங் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போறோம். இது சாப்பிடும் போதே நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருக்கும். ஜெல்லி மாதிரி இருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டிங் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் எடுக்கும். இப்ப ரமலான் வர போயிட்டு இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சு கிராம் அளவுக்கு சைனாகிராஸ் எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சாதான் அடுப்புல வச்சு காய்ச்சும் போது சீக்கிரமா வந்து கரைஞ்சிரும், இல்லைன்னா வந்து இது கரையறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு மீடியம் சைஸ் டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இளநீர் கிடைச்சிச்சுன்னா இளநீர் கூட சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அகரகரை இப்போ அதில் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சனால அகரகர் வந்து சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிடும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது அகரகர் வந்து கரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அப்படியே குட்டி குட்டியாக வந்து படிஞ்சிருக்கும். அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்திட்டுக்கோங்க. அகரகர் நல்லா கரைஞ்சதும் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரையோட அளவு தெரியல அப்படின்னா இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்ச பிறகு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 500 ml அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு பாலோட ஸ்மெல் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க தேங்காய் பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாலில் செய்ய விருப்பம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பால் யூஸ் பண்ணி செய்யுங்க. நம்ம தேங்காய் பாலில் செய்கிறனால 2-3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதே பாலில் செய்கிறீங்கன்னா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நல்லா கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். 3 வகையான எசன்ஸ் எடுத்திருக்கேன். 1 வெண்ணிலா, இன்னொன்று பிஸ்தா, இன்னொன்று ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். பாலை 3 பிரிச்சுட்டு இந்த எசன்ஸில் 1 டிராப் இல்லைனா 2 டிராப் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக செட் ஆகி வரும். உங்கள் கிட்டே எசன்ஸ் நிறையா இல்லைன்னா எந்த எசன்ஸ் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாகவுமே பாலில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநியோ தேங்காய் தண்ணியோ தேவைப்படாது, அதுக்கு பதிலாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அகரகரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் சாப்பிடும் போது எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே டைமில் நிறையா அகரகர் எடுத்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா மோல்டு இருந்தாலும் அதில் ஊற்றிக்கோங்க. பாலில் நீங்கள் எசன்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி பாலை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அகரகர் கரையலை அப்படின்னா அந்த வடிகட்டிலே வந்து அகரகர் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தில்லு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.